புனித தேவசகாயம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் வாழ்ந்த இடங்களின் காணொளி. புனித தேவசகாயம் பிள்ளை அவர்கள் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நட்டாளம் என்னும் கிராமத்தில் 1712 ஏப்ரல் மாதம் 23 நாள் உயர் ஜாதியான நாயர்குல குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் நீலகண்ட பிள்ளை. சிறு வயதிலேயே சமஸ்கிருதம், கலை ஆகியவற்றை கற்றறிந்தார். பெரியவரானதும் வில்வித்தை, வர்ம கலைகள், போரிற்கான ஆயுதங்களை பயன்படுத்தும் முறைகளையும் நன்கு கற்றுத் தேர்ந்தார். அதன் பிறகு நீலகண்ட பிள்ளை அவர்கள் மார்த்தாண்டவர்மாவின் அரண்மனையான பத்மநாபபுரம் கோட்டையில் கருவூல் அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். பிறகு இவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளந்தவிளை என்னும் ஊரை சேர்ந்த பர்கவி அம்மாளுக்கும் திருமணம் நடைபெற்றது. சிறிது நாட்களில் அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் நீலகண்ட பிள்ளை அவர்களை மனதளவில் மிகவும் பாதித்தது. இந்நிலையில் 1741 குளச்சல் துறைமுகத்தை கைப்பற்ற வந்த டச்சு படைகள் மார்த்தண்டவர்மாவின் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. டச்சு படை தலைவரான கத்தோலிக்க மதத்தை சார்ந்த பெனிடிக்டஸ் டே டிலனாய் அவருடைய படைகளுடன் சிறைபிடிக்கப்பட்டார். இந்த வெற்றியின் நினைவாக நாட்டப்பட்ட தூண் இன்றும் குளச்சல் பகுதியில் இருக்கிறது. போர் வெற்றிக்கு பின்னர் டிலனாயை தனது படையின் ஆலோசகராக மார்த்தாண்டவர்மா நியமித்தார். நாளடைவில் இந்த டிலனாய் அவர்கள் நீலகண்ட பிள்ளை அவர்களின் நண்பரானார். ஒரு நாள் நீலகண்ட பிள்ளை அவர்கள் மிகுந்த கவலையில் இருந்ததைக் கண்ட டிலனாய் அதற்கான காரணத்தை கேட்டு நலம் விசாரித்தார். அதற்கு நீலகண்ட பிள்ளை அவர்கள் தனது குடும்பத்தில் நிறைய துக்க நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும், தங்களுக்கு சொந்தமான கால்நடைகள் இறந்து போவதும் பயிர்கள் நாசமடைவதும் தொடர்கதையாகி பொருளாதார ரீதியாக பெரும் இழப்பை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். அப்போது திருவிவிலியத்தில் உள்ள யோபுவின் கதையை டிலனாய் சொல்லி நீலகண்ட பிள்ளை அவர்களுக்கு கிறிஸ்தவ சமயத்தை அறிமுகம் செய்து வைத்தார். நாளடைவில் கிறிஸ்தின் மீது நல்ல நம்பிக்கை வந்ததும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராய் மாற நீலகண்ட பிள்ளை அவர்கள் விருப்பம் கொண்டார். திருநெல்வேலி மாவட்டத்தின் வடக்கன்குளம் கத்தோலிக்க தேவாலயத்தின் பங்கு தந்தையாக பணிபுரிந்த ஜோவானி பத்திஸ்தா புத்தாரி என்பவர் நீலகண்ட பிள்ளை அவர்களுக்கு மே 17 1745 திருமுழுக்கு வழங்கி தேவசகாயம் என்னும் பெயருக்கு நிகரான லாசர் என்னும் பெயரை சூட்டினார். லாசர் என்பதற்கு கடவுளின் கருணை என்பது பொருள். கத்தோலிக்க மதத்துக்கு மாறியதும் தேவசகாயம் பிள்ளை பலரிடமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்து பலரை கிறிஸ்தவ மதத்துக்கு மனமாற்றினார். இவரது மனைவி பர்கவி அம்மாளும் ஞானப்பூ என்னும் பெயருடன் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவரானார். தேவசகாயம் என்ற பெயருடன் கிறிஸ்தவரான நீலகண்ட பிள்ளை அவர்கள் கடவுள் முன்னிலையில் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற உண்மையை நிலைநாட்ட பெரிதும் விரும்பினார். நாயர்குலத்தை சேர்ந்த இவர் ஏற்கனவே கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றி வந்த தாழ்ந்த வகுப்பை சேர்ந்த மக்களுடன் உறவாடி வந்தார். இதன் காரணமாக உயர் வகுப்பை சேர்ந்த மற்ற அரசு அதிகாரிகள் தேவசகாயம் அவர்களை வெறுப்புடன் நோக்கினார்கள். மேலும் தேவசகாயம் அவர்கள் இந்து பாரம்பரிய நாயர் குடும்பங்களில் இருந்த மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்தார். எனவே இவருக்கு எதிராக பல பொய் குற்றச்சாட்டுகள் அரசாங்க அதிகாரிகளால் சுமத்தப்பட்டன. உயர் வகுப்பை சேர்ந்த இந்துக்கள் கிறிஸ்தவத்தை தழுவக்கூடாது என்ற அன்றைய திருவாங்கூர் அரச கட்டளைகளை சுட்டிக்காட்டி பலரும் அவரை மீண்டும் இந்து மதத்துக்கு மதம் மாறும்படி வலியுறுத்தினார்கள். அதை புறக்கணித்ததால் தேவசகாயம் பிள்ளை மதம் மாறிய விவகாரம் மன்னரிடம் சென்றது. திருவாங்கூர் அரசில் கிறிஸ்தவ மக்களுக்கு பொதுவாக பாதுகாப்பு இருந்தாலும் புதிதாக மதம் மாறுவதற்கு சில தடைகள் இருந்தன. தேவசகாயம் பிள்ளை அவர்கள் உயர் வகுப்பை சேர்ந்தவராகவும் அரசு அதிகாரியாகவும் இருந்ததால் அவர் கிறிஸ்தவராக மாறியதை மன்னர் விரும்பவில்லை. தனது மனதை மாற்றிக்கொள்ளுமாறு மன்னர் விடுத்த அழைப்பை தேவசகாயம் அவர்கள் முழு மனதோடு நிராகரித்தார். கிறிஸ்துவுக்காக தன் உயிரையும் கொடுக்க துணிந்த தேவசகாயம் அவர்கள் தம் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். இதனால் கோபம் கொண்ட மன்னர் மார்த்தாண்டவர்மா அவர்கள் அவரை சிறையில் அடைக்குமாறு ஆணையிட்டார். இந்த தண்டனை மூலம் அவரை மனமாற்றி கிறிஸ்தவ மதத்தை கைவிட செய்யலாம் என்பது மன்னரின் நம்பிக்கையாக இருந்தது. பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் தேவசகாயம் பிள்ளை அவர்கள் தம் கிறிஸ்தவ நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். இதனால் நம்பிக்கை இழந்த மன்னர் தேவசகாயம் அவர்களின் கீழ்ப்படியாமையை அரச துரோகமாக கருதி அவருக்கு மரண தண்டனை விதித்தார். அவரை கொல்லும் முன் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமையும்படி அவரை எருமை மாடு மீது அமர்த்தி பல ஊர்களுக்கு ஊர்வலமாக அழைத்து செல்லவும் ஆணையிட்டார். இதையடுத்து அவரது உடல் முழுவதும் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தப்பட்டு
அவரது கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு கழுத்தில் எருக்கம்பு மாலை அணிவிக்கப்பட்டு எருமை மாட்டின் மீது பின்னோக்கி அமர வைத்து அவரை கேவலப்படுத்தும்படியாகவும் கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறினால் இப்படிதான் மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதற்கு ஒரு பாடமாகவும் தேவசகாயம் அவர்களை ஊர் ஊராக அழைத்து சென்றார்கள். தேவசகாயம் அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் அவரிடம் ஆசி பெற சென்ற கிறிஸ்தவர்கள் அற்புதங்கள் நிகழ்ந்ததாகவும் அவரை கட்டி வைக்கப்பட்டிருந்த பட்டுப்போன வேப்ப மரம் ஒன்று மீண்டும் தளிர்த்து வளர்ந்ததாகவும் வரலாறு பதிவு செய்கிறது. புலியூர் குறிச்சியில்தான் தேவசகாயம் பிள்ளை அவர்கள் சிறையில் இருந்தார். அங்கு அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்ட போது சிறை காவலர்கள் தண்ணீர் தர மறுத்தனர். அப்போது அவர் குடிநீருக்காக இறைவனிடம் வேண்டி ஓங்கி தன் முழங்கையால் பாறையை அறைய அவ்விடம் குளிந்து ஊற்றுநீர் தோன்றியது. இன்றும் இந்த ஊற்றுநீரை அங்கு காணலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த இடம் முட்டெடுச்சாம்பாறை என அழைக்கப்படுகிறது. இதுபோன்ற புதுமைகள் காரணமாக தேவசகாயம் பிள்ளையின் புகழ் மக்களிடையே வேகமாக பரவியது. ஆகவே அவரை ரகசியமாக கொலை செய்து விடுமாறு மன்னரிடமிருந்து கட்டளை வந்தது. மக்கள் அனைவரும் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளையில் 1752 ஜனவரி 14 குமரி மாவட்டம் ஆர்வாய் மொழியில் உள்ள காற்றாடி மலையில் தேவசகாயம் பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்டார். தான் இறப்பதற்கு முன்பாக தன்னை சந்தித்த குருவிடமிருந்து நற்கரணை பெற்றுக்கொண்டார் தேவசகாயம் பிள்ளை அவர்கள். தேவசகாயம் அவர்கள் உயிரிழந்த போது ஒரு பாறை பிளந்து விழுந்து மணி ஓசை எழுப்பியதாம். அந்த பாறையும் இன்றும் காற்றாடி மலையில் காணலாம். இதனை மணி எடிச்சன் பாறை என்று கூறுவர். நாம் இந்த பாறையில் கற்களை கொண்டு தட்டினால் மணி ஓசை வரும். மன்னரின் படை வீரர்களால் தேவசகாயம் அவர்களின் உடல் காட்டிலேயே எரியப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு இது குறித்து அறிந்த அப்பகுதி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தேவசகாயம் அவர்களின் உடல் பகுதியை எடுத்து சென்று நாகர்கோவிலில் உள்ள கோட்டாறு புந்த சவேரர் ஆலய வளாகத்தில் அடக்கம் செய்தனர். அவரை மறைசாட்சியாக கருதியதாலேயே ஆலய வளாகத்தில் அவருக்கு கல்லறை அமைக்கப்பட்டது. அப்பொழுது கொச்சி மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்த கிளைமன்ஸ் ஜோசப் என்பவர் நமக்கு ஒரு மறைசாட்சி கிடைத்து விட்டார் என்று கூறி சிறப்பு வழிபாடு நடத்தியதாக குறிப்புகள் உள்ளன. தேவசகாயம் பிள்ளையின் கல்லறையில் ஜெபித்ததால் பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்ததாக குமரி மாவட்ட மக்கள் கத்தோலிக்க திருச்சபை அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர். இதையடுத்து கிறிஸ்தவ நம்பிக்கையின் பொருட்டே தேவசகாயம் பிள்ளை கொல்லப்பட்டார் என்னும் செய்தி அடங்கிய அறிக்கையை அப்போது கொச்சி ஆயராக இருந்த கிளைமன்ஸ் ஜோசப் 1756 ரோமில் திருத்தந்தையிடம் கையளித்தார். லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட அந்த அறிக்கையுடன் அதன் ஆங்கில மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்புகளும் கொடுக்கப்பட்டது. அப்போது மறைசாட்சி கட்டுண்டிருந்த சங்கிலியும் ரோமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதுவே அவரை புனிதராக உயர்த்துவதற்கான முதல் முயற்சியாக கருதப்பட்டது. 240 இடைவெளிக்கு பிறகு 1993 தேவசகாயம் பிள்ளைக்கு புனிதர் பட்டம் அளிக்க முயற்சி மேற்கொள்வது பொருத்தம் என்று கருதி அதற்கான நடவடிக்கைகளை கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்கள் மீண்டும் தொடங்கினார். அவரின் வேண்டுகோளின்படி 2004 தமிழ்நாடு கத்தோலிக்க ஆயர் பேரவை அகில இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையுடன் இணைந்து தேவசகாயம் பிள்ளைக்கு புனிதர் பட்டம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதோடு கத்தோலிக்க தலைமையிடத்துக்கும் வேண்டுகோள் விடுத்தது. இதையடுத்து தேவசகாயம் பிள்ளை இறை ஊழியர் என அறிவிக்கப்பட்டார். 2012 ஜூன் மாதத்தில் திருத்தந்தை 16 பெனடிட் தேவசகாயம் பிள்ளை உறுதியான விசுவாச வாழ்வு வாழ்ந்தார் என அறிக்கையிடும் புனிதர் பட்ட நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பேராயத்தின் ஆவணத்தில் கையொப்பம் இட்டு தேவசகாயம் பிள்ளையை வணங்குவதற்குரிய நிலைக்கு உயர்த்தினார். மேலும் தேவசகாயம் பிள்ளையின் மறைசாட்சிய வாழ்வின் அடிப்படையில் அவருக்கு அருளாளர் பட்டம் வழங்கவும் ஒப்புதல் வழங்கினார். இதையடுத்து நாகர்கோவில் கோட்டாறு மறை மாவட்ட சவேரியார் முதன்மை கோவிலை அடுத்துள்ள கார்மல் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 2012 டிசம்பர் 2 நடைபெற்ற சிறப்பு விழாவின் போது தேவசகாயம் பிள்ளை அவர்கள் மறைசாட்சி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். அப்போது அவருக்கு முத்திபேறு பெற்றவர் என்ற பட்டமும் அளிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை திருத்தந்தையின் பிரதிநிதியான கர்தினால் ஆஞ்சலோ அமாத்தோ வெளியிட்டார். மேலும் திருத்தந்தையின் பிரதிநிதியாக செயல்பட்ட இவர் திருத்தந்தை 16 பெனடிட் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையும் வாசித்தார். இவர் ரோமையிலிருந்து கோட்டாருக்கு வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சிறப்பு விழாவில் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் பல கத்தோலிக்க சமய தலைவர்களும் 100,000+ மக்களும் கலந்து கொண்டனர்.
மேலும் தேவசகாயம் பிள்ளை அவர்கள் வேதசாட்சி நிலை அடைந்த ஜனவரி 14 நாளை அவரது திருவிழாவாக கொண்டாட கர்தினால் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார். 2020 பிப்ரவரி 21 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் தேவசகாயம் பிள்ளையின் பரிந்துரையின் காரணமாக நடைபெற்ற ஒரு அதிசயத்தை அங்கீகரித்தார். புனிதர் பட்டத்திற்கான வழியையும் தெளிவுபடுத்தினார். 2021 ஆண்டு நவம்பர் 19 தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேவசகாயம் பிள்ளையை மே 15 2022 அன்று முறைப்படி புனிதராக அறிவிப்பார் என வத்திக்கான் அறிவித்தது. இறுதியில் மே 15 2022 தேவசகாயம் பிள்ளை அவர்கள் புனிதர் பட்டம் பெற்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளார். நம் புனிதருக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனிதர் பட்டம் வழங்கினார். ரோமில் நடைபெற்ற இந்த புனிதர் பட்ட விழாவில் மொத்தம் 10 மறைசாட்சிகளுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. நாமும் நம் புனிதரின் ஆசியை வேண்டுவோம். Benedicat vos omnipotens Deus, Pater, et Filius, et Spiritus Sanctus. Amen.